திருவண்ணாமலையில் விசிறி சாமியாக இருந்தார். நான் அவரை பற்றி அப்சர்வ் பண்ணி சொன்னதெல்லாம் வச்சு எழுத்தாளர் பாலகுமாரன் விசிறி சாமியார் கதைகள்னு ஒரு புக் எழுதினார். நீ வாங்கி படிச்சுப்பார், சிவசங்கர் பாபா சொன்ன கதைகளை தான் நான் இதில் எழுதியிருக்கிறேன்னு சொல்வார். ரெண்டு கதை, மூணு கதை சொல்கிறேன். ஒன்று வந்து, டெய்லி ஜெயராமனும் ஒரு பேங்க் ஆஃபீஸர் வைஃப் பங்கஜம்னு பேர், அவருக்கு கொஞ்சம் கொண்டு பருப்பு சாதம் தயிர் சாதம் கொண்டு வருவாங்க. இவர் மனசுக்குள்ளோ, இவங்க பாவம் மிடில் கிளாஸ் ரிட்டையர் ஆன ஃபேமிலி நமக்காக சமைச்சு கொண்டு வராங்களேன்னு ஒரு ஆதங்கம் இருந்திருக்கும். பிகாஸ் சாமியார் டசின் வாண்ட் டு பேரசைட் ஆன் அதர்ஸ். அதனால் ஒரு நாள் காசு எடுத்து, பங்கஜம் அங்கே காய் போகிறது ஏதாவது யூ பை சம் வெஜிடபிள் அப்படின்னார். இந்த அம்மா போயிட்டு ஒரு பேப்பரில், அந்த அம்மாவுக்கு வந்து பாவகம் வாங்கிச்சு அரை கிலோ. சாமி வாட்டினார் பாவக்கா சாமின்னொன்னே, வெயிட் வெயிட்னார். அவருடைய இன்சைடு ரூம்குள்ளே போய் தேடி பிடிச்சி இன்னொரு பேப்பரில் கல்கண்டு எடுத்துன்னு வந்தார். தட் வாஸ் பிட்டர், திஸ் இஸ் ஸ்வீட் அப்படின்னு சொல்லி அரை கிலோ பாவக்காய்க்கு ஈக்குவலாக அரை கிலோ கல்கண்டு. ஏன், தன்னுக்கு சோறு போடுற ஒரு பொம்பளைக்கு தன் கையால் கசப்பான ஒரு பொருளை கொடுக்கக்கூடாதுன்னு அவர் மைண்ட் ஹேவக், அதுக்காக ஸ்வீட்டை கொடுக்குறாரு. எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, ஒரு மகான் எப்படி ஆக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து அந்த பொம்பளை சொல்கிறான், நாக்பூர்லேருந்து எங்கள் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க சாமி, உங்களை பார்க்கணும் அப்படின்னு. சரிம்மா, 3:30 கூட்டிகிட்டு வந்துருன்றார். நானும் சாமி கூட தான் இருக்கேன். அவர் கரெக்ட் டாட் அட் 3:30 அவர் இருக்கிற அந்த சின்ன அந்த அறையோட கதவை பூட்டிட்டு நிற்கிறாரு. அவங்கெல்லாம் வராங்க. அவங்களையும் கூட்டுக்கிட்டு இவர் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே போகிறார். போயிட்டு, இதுதான் ராஜகோபுரம், இதுதான் கிளிக்கோபுரம், இதுதான் விரண்மெண்ட நாயனார் சந்நிதி, இதுதான் வந்து கம்பத்தில் முருகன் அருணகிரிக்காக தரிசனம் கொடுத்த இடம், இப்படி எல்லாம் ஒவ்வொன்றா காட்டிக்கினே வரார். இது எப்படின்னு யோசனை பண்ணும், உனக்கு மகானை புரிய வைக்கிறேன் நான். உங்கள் வீட்டுக்கு யாராவது திருச்சி விழுப்புரத்துலேருந்து வந்துட்டா என்ன பண்ணுவீங்க, அவங்கள கூட்டின்னு போய் இதுதான் செத்த காலேஜ் உயிர் காலேஜ், நீங்கள் செத்த காலேஜ்னா மியூசியம், உயிர் காலேஜ்னா ஜூ, அதெல்லாம் காட்டுவீங்க, இதுதான் மெரினா பீச், இதுதான் சாந்தம் சர்ச்சுன்னு காட்டுவீங்க. அந்த மாதிரி அந்த பொம்பளை இவருக்கு சாப்பாடு போடுது, அவங்க சொந்தக்காரங்க வராங்க, அந்த கடனை கழிக்கிறதுக்கு இவர் அவங்களுக்கு ஊர் சுற்றி காட்டுனுக்கிறார், இதுதான் கோயில் கோபுரம், இதுதான் இது. இந்த பாஷை உனக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் சொன்னது தான் மாஸ்டர் பீஸ். என்னை தனியாக, அவங்க 4 பேர் அந்த கோபுரம் பார்க்க போட்டாங்க. அப்போ என்னை தனியாக கூப்பிட்டு, சிவசங்கரா, திஸ் பெகர் டிட் த மிஸ்டேக் ஆஃப் லிவிங் த ஃபேமிலி பிஃபோர் 35 இயர்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ரிப்பீட் திஸ் ஃபூல்ஸ் மிஸ்டேக். அவர் கல்யாணம் ஆயிருந்தது, காசியில் வாத்தியாராக இருந்தார், 3 குழந்தைங்க இருந்தது. அவர் கடவுளை தேடி குடும்பத்தை விட்டுட்டு கஞ்சங்கார் ராமதாஸ் சாமி கிட்ட போய் ராமநாமத்தை வாங்கி திருவண்ணாமலை சுடுகாட்டில் 40 வருஷம் சுற்றின்னு இருந்தார். அவங்க ஒய்ஃபு பசங்கள்லாம் அவரை தேடி பிடிச்சி வந்தாங்க. உள்ளே உள்ளவர் ஒரு ஆளை கூப்பிட்டு போய் இவங்களுக்கு அங்கே இருக்கிற ஆரியா பவனில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு உடனே ரயில் ஏற்றுட்டார். அவரே நினச்சா கூட அவங்கள கிட்ட சேர்த்துக்க முடியல, ஏன்னா இஸ் கம் டூ ஃபார், 40 வருஷம் தள்ளி போயிடுச்சு. ஆனால் இப்போ உள்ள ஒரு மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டில், என்லைட்டன் லெவலில் அவருக்கு தெரியுது, நம்ம குடும்பத்தில் இருந்தே கடவுளை பிடிச்சிருக்க முடியும், நம்ம எல்லாரையும் விட்டுட்டு இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டியதில்லை, இன்றைக்கி யாரோ ஒருத்தர் கொடுக்குற பருப்பு சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் அவங்கள கூப்பிட்டு கண்டக்டர் டூர்லாம் பண்ண தேவையில்லை, அவங்களுக்கு நம்ம செலவு வைக்கிறோமேனு பாவக்காய் வாங்கிறதுக்கு 10 ரூபாய் கொடுக்கல, அப்படியெல்லாம் அவருக்கு தெரியுது. அதனால் அவர் சொல்கிறார், திஸ் பெகர் டிட் த ஃபூலிஷ் மிஸ்டேக் ஆஃப் பர்சேக்கிங் த ஃபேமிலி பிஃபோர் 35 இயர்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ரிப்பீட் த மிஸ்டேக்னு. இப்போ எந்த ஒரு மகானும் குடும்பத்தில் இருந்து சாதிக்க முடியும், ஆனால் அவங்களுக்கு அது தெரியாததான் எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துடுறாங்க. அண்ட் வெளியே வந்தப்பறம் இந்த மாதிரி ஜனங்களை நம்பி உட்காந்துருக்கானுங்க. இந்த ஜனங்க ஏதோ அவங்களுக்கு பிச்சை போட்ட மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க தவத்தில் இருக்காங்க, எல்லாத்தையும் விட்டு வந்திருக்காங்கன்றதே ஜனங்களுக்கு தெரியல. அப்போது வி வில் ரிக்ரெட் ஃபார் அவர் டெசிஷன் ஃபார் ஹேவிங் லெஃப்ட் த ஃபேமிலி. அந்த தப்பு நீ பண்ணாத, ஏன்னா அப்போ எனக்கு குடும்பம் இருந்தது. யுவர் ஒய்ஃப் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, அதனால் யூ ஷுட் நாட் ரிப்பீட் மை மிஸ்டேக், கோ பேக் சசி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னார். உன் ஒய்ஃப் காத்துன்னு இருக்கா, நீ போ அப்படின்னு திருவண்ணாமலேருந்து என்னை தொத்தி விடுறாரு.
ஏன்னா அவருடைய அனுபவம் நான் குடும்பத்தை விடுறது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நீ போ, என் தப்ப நீ பண்ணக்கூடாது அப்படின்னாரு. எவ்வளோ அற்புதமான மெசேஜ் பார். ஒரு மகான் அவனுடைய மனோ திட்பங்கள் அது குடும்பத்தில் இருந்து சாதிக்க முடியுங்கிற ஒரு மெசேஜ் இவ்வளவும் ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் வருது. இது நிஜமாக நடந்தது. இது இதுதான் அந்த விசிறி சாமியார் கதைகளில் ஒரு லெசன். ரெண்டாவது கதை, அவர் அங்கே உட்கார்ந்துருப்பார் அவருடைய பழைய வீட்டில் தேர் முட்டிக்கிட்ட. அப்போ ஒரு பெரிய பஸ் வரும், அதுலேருந்து ஒரு காலேஜ் பிரின்ஸிபால் இறங்கி வருவார். சாமி நான் இப்போ வந்து இதில் திருநெல்வேலி பக்கம் ஒரு காலேஜில் பிரின்ஸிபாலாக இருக்கேன், சிவகாசியில். இதுக்கு முன்னால் திருவண்ணாமலை ஆர்ட்ஸ் காலேஜில் இருந்தேன். இப்போ நான் உங்களெல்லாம் வந்து பார்ப்பேன் அடிக்கடின்னு. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு, எங்கள் காலேஜ் பசங்கள்லாம் கூப்பிட்டுட்டு சாத்தனூர் டேம் காட்டிட்டு அப்படியே திருவண்ணாமலை கோயிலெலாம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம்னாரு. திஸ் பெகர் கேன் ஜாயின் யூ அப்படின்னாரு. இந்த பிச்சைக்காரன் உங்கள் பஸ்ஸில் வரலாமா சாத்தனூர் டேமுக்குன்னு. அந்த பஸ்ஸில் ஏறி உக்காந்துனார். சாத்தனூர் டேமுக்கு பஸ்ஸு போகுது. பார்த்தா டேமில் கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்கு, மீதி எல்லாம் வறண்டு போயிருக்கு. ஸோ ஒரு மகான் என்ன நினைப்பார், இந்த டேம் பூரா தண்ணி இருந்தா எவ்வளோ விவசாயம் நடக்கும், எவ்வளோ பேர் குடிக்கலாம் குளிக்கலாம், பயிர் பச்சைக்கெல்லாம் உதவும், ஆனால் வறண்டு இருக்கே, நம்ம கொஞ்சம் ப்ரே பண்ணலாம் அப்படின்னு. அங்கே இருக்கிற போட்டுக்காரனை கூப்பிட்றாரு, ஏன்பா என்னை கொஞ்சம் அந்த தண்ணிக்கு நடுவில் கொண்டு போறார். இவன் நோக்கம் அங்கே போய் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு வரணுன்றது. அவன் சொல்கிறான், இல்லை இது என்ஜினியரிங் போகிறதுக்காக உள்ள ஸ்டீம் போட்டு நீங்கள் வர முடியாதுன்னு. கொஞ்ச நேரம் கழித்து, எங்கிட்ட சொந்தமாக ஒரு பரிசல் இருக்குது, அதில் வேணால் கூட்டு போகிறேன். பரிசல்லாம் தெரியும், மூங்கலில் பண்ணி வட்டமாக இருக்கும். சரிப்பான்றார். அதில் உக்காந்துக்கிறார். எதிரிலும் போட்டுக்காரன், நான் தான் நல்லா கதை சொல்வேனே. ராமாயணம் ஞாபகத்துக்கு வருது. அவர் தான் ராமர், இவர் குகன், போட்டை ஓட்டுறாரு. தண்ணி நடுவில் போகிறாரு, ப்ரே பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வந்துடுறார். அப்போ காரில் ரெண்டு மூணு பேர்லாம் வந்து அவருக்கு பூ பழம்லாம் தராங்க. இவர் அந்த போட்காரனை கூப்பிட்றாரு, இந்தாப்பா ஸ்வீட்டு சாப்பிடு, போய் உன் பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் கூட்டுவான்னு. அவங்களுக்கெல்லாம் ஸ்வீட்டு கா எல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு திரும்பியும் பஸ்ஸில் ஏறி போயிடுறாரு. இவன் இங்கே உட்காந்துட்டு அந்த தண்ணியில் ஒவ்வொரு கல்லாம் போட்டுக்கின்னு இருப்பான். அவன் மனசில் என்ன நினைக்கிறான், இவர் யாரோ ரொம்ப பெரிய சாமியார் போலக்குது, இவ்வளோ ஜனங்க அவருக்கு மரியாதை பண்ணுறாங்க, ஆனால் அவர் எவ்வளோ நல்லவராக இருக்காரு, எனக்கு கொடுத்தது இல்லாமல் என் பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்கெல்லாம் கூட்டணுவான்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் வேறு பூ பழம்லாம் கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு அவன் யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ ஒரு ஆள் வருவான், ஏன்பா பரிசல் வருமா அப்படின்னா. இவன் வராது. அவன் ஏன்றான், ஒரு பெரிய மகான் உட்காந்த பரிசல் இனிமேல் யாருக்கும் வராதுன்னு சொல்லி நேராக பரிசலை தலைமையில் வச்சு வீட்டில் போய் செவத்தில் வரும் ஆணி வச்சு பரிசல் மட்டும் ஒரு பூ போட்டு விடுவான். அது இதான் கல் பரிசல் அப்படிங்கிற கதை. மூணாவது கதை, சாமியார் உட்காந்துருப்பார், அவருக்கு எதிரில் ஒருத்தன் பாத்திரத்தில் பேர் அடிக்கிறது, இந்த ஒளி சுற்றி வச்சு பேர் போடுவாங்கள்ல அது. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவன் நினச்சிட்டு இருக்கான், நம்ம கொஞ்சம் காசு வந்த உடனே போய் அம்மாவை பார்த்து ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கி பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு வந்துடணும் நினச்சின்னு இருக்கான். இவ்வளோ பேர் இந்த சாமியார்கிட்ட வந்து கேட்குறாங்களே, நாமளும் நம்ம அம்மா நல்லா ஆகணும்னு வந்து கேட்கலாமான்ட்டு படிக்கட்டு வரைக்கும் வருவான். சாமி என்னப்பா அப்படின்வாரு, ஒன்றும் இல்லை சாமி அப்படின்னு போய் திருப்பி உக்காந்துக்குவான், எதுவும் கேட்க மாட்டான். அப்போ ஒரு கேள்வி வருவான், வந்து இந்தாப்பா பேர் அடி அப்படின்னு. பேர் என்னான்றான். ஆ முனியம்மா அப்படின்னு. இவன் டொக்கு டொக்குன்னு முனியம்மான்னு. ஐயோயோ என் பேர் அது, என் பேர் ஏன் செய்ய மருமக பேர் அடிக்கணும்னா. இவன் முனியம்மா மருமகள் சரோஜா போட்டு அதையே அடிச்ச கல்யாண தம்பதிங்களுக்கு தானே கொடுக்க போகிறோம், அவங்க பேர் அடினாலாம். இவன் ஏது நான் திருமலை யசோதா அப்படின்னு அடித்தான். எல்லாம் ஆன உடனே 44 ரூபா கேட்டான். அந்த மருமக வந்துட்டா, கேள்வி நீ நடந்தான் வரணும் ஊருக்கு, 44 ரூபா யார் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ இவன் யோசனை பண்ணுறான், எங்கள் அம்மா மாதிரி தான் இவனும் இருக்கான்ட்டு ஃப்ரீ பார்ட்டி உனக்கு, நீ 1 ரூபா கூட எனக்கு கொடுக்காத அப்படின்ட்டு. சரி நம்ம அம்மாவை போய் பார்த்தோம், அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டோம் ஹார்லிக்ஸ் நினச்சி 44 ரூபா கணக்கு எழுதிடலாம் மனசுக்குள்ளேயே அப்படின்னு தோணும். நேராக சாமியார்கிட்ட திருப்பியும் போவான். அவர் என்ன வேணும்னுவார், ஒன்றும் இல்லை அப்படின்னு திருப்பி வந்தோம். இதுதான் ஒன்றுமே இல்லாதவர்கள்ன்ற ஒரு கதை. அது என்ன இருக்குது இந்த கதையில் தத்துவம்னா, உலகத்தில் உங்கள் அம்மா எல்லார அம்மாக்கிட்டையும் தான் இருக்கா, தேளுக்கு நண்டுக்கு கூட தான் அம்மா இருக்குது உலகத்தில், இல்லாத அந்த தேளும் நண்டு எங்கே வந்துச்சு.
உலகத்துக்கு புற படி அளக்கிறது ஒரு பராசக்தி ஜெகன்மாதா. அவளுடைய வடிவம் தான் உங்க அம்மா எங்க அம்மா எல்லாருமே உலகத்துல. ஸோ இந்த ஆத்மாவை நீ திருப்திப்படுத்தினா அந்த ஆத்மாவுக்கும் தான் அது நீ பண்ற இல்லையா? இதுதான் அந்த தத்துவம். ஒன்றுமே இல்லாதவர்கள் பெரிய அறிவாளிகள் நினைக்கிறத விட கூட ஒரு இன்னசென்ட்டாக இருந்து இவ்வளோ யோசனை பண்ணுறவங்கெல்லாம் உலகத்தில் இருக்காங்க. கள்ளம் கபடு இல்லாத அப்படிங்கிறது இந்த கதையோட போக்கு. ஸோ அந்த மாதிரி பெரிய மகான்கள் அவங்க எப்படி நினைக்கிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்க எல்லாம் பார்த்து பார்த்து தான் நானும் கொஞ்சோண்டு ஞானியானேன். ஆனால் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் பார்க்க சாமிங்களே கிடையாது, இந்தியா முழுக்க ரொம்ப அலைஞ்சிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்து எனக்குன்னு ஒரு ஃபார்முலா உண்டாக்குனேன்.